இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2024 ஒரு மலையாளம் ஆக்சன் டிராமா மூவியா ரிலீஸ் ஆன ஆவேசம். வாங்க சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயினிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு நமக்கு காட்டுறாங்க. காலேஜ்ல பிபி ஆஜுன்னு ரெண்டு பசங்க அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்றதுமே காட்டுறாங்க. அப்ப இங்க வந்த ஒருத்தர் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த காலேஜோட ஹாஸ்டல் அவ்வளவு நல்லா இருக்காது, பக்கத்துல இன்னொரு ஹாஸ்டல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணி அந்த ஹாஸ்டல்ல தங்க வைக்கிறாரு. அந்த ஹாஸ்டலோட ஓனரே இவர் தான். இவர் நம்ம ஹாஸ்டல் ஓனர்னு வச்சுக்கலாம். அங்கதான் சாந்தனு இன்னொருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நம்ம படத்துல முக்கியமான கேரக்டர்ஸ் இவங்க மூணு பேர் தான், பிபி, அர்ஜுன், சாந்தன். இவங்க எல்லாருமே பெங்களூர்ல படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க காலேஜ்ல ஒரு சீனியர் குரூப்புமே இருக்கு. அந்த குரூப்போட ஹெட்டோட பேரு குட்டி. அவங்க அடித்தடி சண்டை போடுறது, பசங்களை கலாய்க்கிறது, ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க முடிஞ்ச மட்டும் அந்த குரூப் பக்கத்துல போகாம பாத்துக்குவானுங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்க ஒருத்தன் அவங்க கிட்ட ராகின்ற பேர்ல அடி வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டலுக்கு வரான். அவன் அழுது இருக்கிறத பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது என்ன பாட்டு பாட சொன்னாங்க, நல்லாதான் பாட்டு பாடினேன், அப்படியுமே போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவனு சொல்ல, இங்க பாருங்க நாம 22 பேர் இருக்கோம். அவனுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்து நம்ம சீனியர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நாளையில இருந்து நம்ம 22 பேரும் ஒரே கேங்கா இருக்கும். நம்ம மேல இனிமே யாருமே கைய வைக்க கூடாது. அவனுக்கு ஏதாவது பேசினா நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு ஆஜு எல்லாருக்கிட்டயுமே சொல்றான். எல்லாருமே அதை ஏத்துக்கிறாங்க. அடுத்த நாள் இவங்க 22 பேரும் காலேஜ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரே கேங்கா மொத்தமா காலேஜுக்கு வராங்க. ஆஜு கொடுத்த தைரியத்துல தான் சாந்தனம் அவங்களை வேணும்னு வம்பெழுக்கிற மாதிரி பண்றான். அப்போதைக்கு இவனுக்கு கும்பல சுத்தத்தை பார்த்து குட்டியோட குரூப்புமே அங்கே அமைதியா ஒடுங்கி போறாங்க. ஆனா இவனுங்க ஹாஸ்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தனியா சாந்தனை மடக்கி உன் பேர் என்னடா அப்படின்னு விசாரிக்க, அப்பவும் சாந்தன் திமிரா பேசிட்டு வந்து ஆஜு கிட்ட இன்னைக்கு அவனுக்கு என் பேர் என்னன்னு கேட்டாங்க, போங்கடா இவனுங்களை அப்படின்னு திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சாந்தன் சொல்ல, ஏன்டா பேரை கட்ட பேரை சொல்லிட்டு வர வேண்டியதுடா, ஏன்டா திட்டிட்டு வந்த அப்படின்னு ஆஜு கேட்க, நீதானடா நாம எல்லாம் கேங்கா ஒன்னு அவனுங்களை எதிர்த்து நிக்க போறோம்னு சொன்ன, இப்ப என்னடா பல்ட்டி அடிக்கிற அப்படின்னு சாந்தன் கேட்கறான். அதுக்குன்னு அவனுக்கு வேணுமனேவா உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு ஆஜு கேட்க, சரி சரி டென்ஷன் ஆகாதப்பா, நம்ம ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, அவனுங்க எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சாந்தன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த குரூப்பை சேர்ந்து ரெண்டு பேரும் அங்க பைக்ல வராங்க. பைக்ல வந்தவங்க சாந்தன் கூட வம்புக்கு வர, அப்ப ஆஜுவும் இங்க காலேஜில் தான் சீனியர், இது எங்களோட ஹாஸ்டல்னு சொல்ல ஒருத்தன் எகிரிக்கிட்டு சண்டை போட வர அங்க ஹாஸ்டல்ல இருக்கிற அத்தனை பேரும் இவனுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னொருத்தன் எகிரிக்கிட்டு வந்தவனை நிறுத்தி இப்போதைக்கு பிரச்சனை வேணாம் வாங்கிருந்து போல அப்படின்னு அங்கிருந்து அவனை கூட்டிட்டு போறான். அப்ப இந்த குரூப் கிட்ட ஆல்ரெடி அடி வாங்கினவன் ஆஜுவை கூப்பிட்டு அவன் தான் குட்டின்னு சொல்றான். எகிரிட்டு வந்தவன் தான் குட்டி, அவன் தான் அந்த கேங்கோட லீடர். அடுத்த சீல அஜுவும் அந்த 22 பேருமே கூப்பிட்டு வச்சு அவனுக்கு இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா ஆளுங்களோட வருவாங்க, இன்னைக்கு நைட்டு மட்டும் நம்ம தாண்டிட்டோம், கண்டிப்பா நாம தான் கெத்துன்னு ஸ்பீச் எல்லாம் கொடுக்க, ஆல்ரெடி அடி வாங்கினவன் என்னோட ஷேரை நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், இனிமே வாங்க முடியாதுப்பா நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான். அவங்க கூட சேர்ந்து இன்னும் 3 பேருமே போயிடறாங்க. சரி இப்ப நம்ம 18 பேர் இருக்கோம், நாம பாத்துக்கலாம், அவனுங்க அவங்க ஆயுதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கட்டை கம்பி பைப்பு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறத பார்த்த ஹாஸ்டல் ஓனரும் டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, சீனியர் பசங்க அடிக்க வராங்க, அதனால ஒரு சேஃப்டிக்காக ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு பசங்க சொல்ல, நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்க, இந்த பெங்களூரே நான் தாண்டா, என்னைய தாண்டி தாண்டா அவங்க உங்களை தொடணும், எதுவுமே பண்ண மாட்டாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒருத்தனை வாட்ச் பண்றதுக்கு வெளியில செட் பண்ணிட்டு எல்லாருமே ஆயுதத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பசங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அங்க வெளியில காவலுக்கு இருந்தவனும் தூங்கிடுறான். திடீர்னு வெளியில பைக் சத்தம் கேட்டு ஆஜ் வெளியில எட்டி பார்த்தா அங்க இந்த திருப்பிழாவே பைக்ல பசங்க நின்னுட்டு இருக்காங்க. தூங்கிக்கிறதவங்க எல்லாருமே அந்த சத்தத்துல எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா ஓனரையே மடக்கி கீழே போட்டு படுக்க வச்சு, நீயே அவங்களை வெளியில கூட்டிட்டு வரியா இல்ல நாங்க உள்ள போட்டுமா அப்படின்னு அவனுங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க, அதை பார்த்த ஆஜுக்கும் பசங்களுக்கும் வயித்த கலக்கிடுது. குட்டியும் அவ ஆளுங்களோட மேல வந்து ஆஜு சாந்தன் பிபின்னு மூணு பேருமே பார்த்து, நீங்க மூணு பேரும் ட்ரெஸ் அவுத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து சண்டை போடாம போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, சாந்தன் வேக வேகமா சட்டையும் பேண்டையும் கழட்டிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துல வேற வழி இல்லைன்னு புரிஞ்சு பிபியும் ஆஜுவும் கூட ட்ரெஸ் கழட்டிடுறாங்க. அவனுக்கு மூணு பேருமே குட்டி கார்ல ஏத்திக்கிட்டு அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வரான். வர்ற வழி முழுக்க கார்ல அவங்களை அடிச்சுக்கிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்தது செம்மையா அடி அடினு அடிக்கிறாங்க. அவங்களை நைட்டு ஃபுல்லா வச்சு அடிச்சுமே கோபம் தாங்காம கடைசியா குட்டி போட்டு செம்ம அடினு அடிக்கிறான். ஆரம்பத்துல கொஞ்சம் கெத்த மைண்டன் பிடிக்கிட்டு இருந்த ஆஜு கூட அடி தாங்க முடியாம ஐயோ அடிக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். அப்பவும் அடி அடினு அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போட வச்சு ஷோபாவில அவங்களையுமே கூட உட்கார வச்சு, இனிமே நீங்களும் இந்த குட்டியோட பாய்ஸ் தான் சொல்லி சரக்கெல்லாம் கொடுக்கறான். அதை சாந்தனம் வாங்கி குடிக்கிறான். ஆனா ஆஜுவும் பிபியும் கோபம் அவங்களை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹாஸ்டலுக்கு வந்ததும் பிபியோட அம்மா வேற கால் பண்ணி, நேத்து நைட்டு ஃபுல்லாவே நான் உன கூப்பிட்டேன், நீ எடுக்கவே இல்லையே, ஆஜுக்கும் சாந்தனுக்கும் கூட ட்ரை பண்ணி அவங்க கூட எடுக்கலையே அப்படின்னு அம்மா சொல்ல, ஒண்ணுமில்லாமா எங்க நெட்ஒர்க் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிபி காலை கட் பண்ணிட்டு பயங்கரமா அழுகிறான். சாந்தன் அவனை சமாதானப்படுத்த, எங்க அம்மா கூட என்ன அடிச்சது இல்லடா அப்படின்னு சொல்லி பிபி வருத்தப்பட, இதுக்காக நீ வருத்தப்பட போறியா இல்ல அவங்களை திருப்பி அடிக்க போறியா அப்படின்னு ஆஜு கேக்குறான். ஏ நம்ம தான் சரக்குலாம் அடிச்சு காம்பிரமைஸ் ஐட்டம்ல, இந்த பிரச்சனை இதோட விட்டலாம்டா அப்படின்னு சாந்தன் சொல்றான். நீ கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் அவனை அடிக்கத்தான போறேன் அப்படின்னு ஆஜு சொல்ல, பிபியுமே அவனை அடிக்கணும்னு சொல்றான். ஏய் நாம இப்ப அவங்களை அடிக்கிறது, ஒரு வாட்டி எதிர்த்ததுக்கே கொண்டு போய் அடின்னு அடிச்சிட்டாங்க, இதுல திருப்பி வர அவனை அடிக்க போறேன்னு சொல்றியாடா அப்படின்னு சாந்தன் கேட்க,
நாம தனியா இருந்தா தானே நம்மள அடிப்பாங்க, நாம லோக்கல் ரவுடி சப்போர்ட் சேர்த்துக்கிட்டு அவனுங்களை அடிக்கிறோம் அப்படின்னு ஆஜி சொல்றான். நாம எங்கடா லோக்கல் ரவுடிகளுக்கு போறது அப்படின்னு சாந்தன் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது லோக்கல் ரவுடி யாராவது பிடிச்சி நம்ம சப்போர்ட்டுக்கு ஆளை சேர்த்துக்கிட்டு அவனை அடிக்கிறோம் அப்படின்னு ஆஜி சொல்றான். பிபியுமே அவன் சொல்றதுக்கு சம்மதிக்க, சரி நானும் உங்க கூட இருக்கண்டா அப்படின்னு சாந்தன் சொல்றான். அடுத்த சீன்லயே ஆஜுவோம் மத்த ரெண்டு பேருமே ஒரு பாருக்கு கூட்டிட்டு வரான். நாம இனிமே டெய்லி இந்த மாதிரி பாருக்கு வரப்போறோம், இங்கதான் லோக்கல் ரவுடிகள் எல்லாருமே வந்து சரக்கடிப்பாங்க, நாம சீக்கிரமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், இங்க தினமுமே வரணும் அப்படின்னு ஆஜி சொல்ல மூணு பேருமே உள்ள போய் உட்காடுறாங்க. கண்ணல ரவுடியா படுறவங்க எல்லாருக்கிட்டமே பேசி பாக்குறாங்க. டெய்லியுமே ஒயின் ஷாப்புக்கு ஆளையிருந்தும் சரக்கு வாங்குறதும் சில பேருக்கு இவங்களே சரக்கு வாங்கி கொடுக்கறதுன்னு இருக்கிறதுனால காசு பார்த்தாம பாட்டி வேலைக்கு எல்லாம் கூட போறாங்க. சாந்தன் புலிவேஷம் போட்டு ரோட்ல டான்ஸ் அடிலாம் கூட சம்பாதிக்கிறான். அப்படி ஒரு நாள் பார்ல பாத்ரூமுக்காக லைன் நின்னுக்கிட்டு இருக்கும்போதுதான் நம்ம படத்தோட ஹீரோவை இன்ட்ரோ பண்றாங்க. ஹீரோ பிபி கிட்ட லைட் இருக்கான்னு கேட்க, அவன் லைட்டர் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாயில சிகரெட் வச்சுக்கிட்டே சொல்ல, லைட்டர் எல்லாம் வேணாம் நான் இப்படியே பத்த வச்சுக்கிறேன் அப்படின்னு பிபியோட சிகரெட்லயே தன்னோட சிகரெட்டை பத்த வைக்கிறாரு. அங்கேதான் ஹீரோட இன்ட்ரோடக்ஷன். ஹீரோ கழுத்துல செயின் பிரேஸ்லெட் வாட்ச்னு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு ஒரு தங்கமா மின்னிக்கிட்டு இருக்காப்ல. மலையாள வேற பேச, எங்க போனாலும் நம்ம ஆளுங்க வந்துடுறாங்கயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் பாத்ரூம் போயிட்டு வந்து டேபிள்ல உட்காரலாம் அப்படின்னு காலியா இருக்கிற ஒரு டேபிள போய் உட்கார்ந்தா அந்த டேபிள் ஆல்ரெடி புக்கா இருக்குன்னு சொல்லி வேற அவங்களை எழுப்பி விட்டுறாப்ல. பாரே பயங்கரமா கூட்டமா இருந்ததுனால ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்க்கு வந்து அந்த ரிசர்வேஷன் டேபிள்ல போய் உட்கார, இப்ப பாரு அவன் அந்த டேபிள வந்து உட்காந்துட்டான், வெயிட்டர் வந்து அவன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெயிட்டர் வந்து ஹீரோக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா நம்மள அந்த வெயிட்டர் உட்கார விடல, அவனை மட்டும் உட்கார விட்டுருக்கான், ஒருவேளை அவன் தான் புக் பண்ணிருப்பான் அப்படின்னு கேட்க பிபியும், ஆமாண்டா அப்ப கழுத்துல இருக்கிற செயின் எல்லாம் உண்மையான தங்க தான் போல இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இவனுங்க அந்த பாருக்கு வர்றதே அந்த பாரோட முதலாளியை எப்படியாவது கவர் பண்ணி அவர்கிட்ட ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்ப அந்த முதலாளியும் வர நம்ம டார்கெட் வந்தாச்சுரா வாங்க போல அப்படின்னு மூணு பேருமே எந்திரிக்கிறாங்க. அப்ப அந்த பாரோட முதலாளிய ஹீரோ கிட்ட வந்து, அண்ணே எல்லாருமே ஒழுங்கு உங்களுக்கு சர்வ் பண்றாங்களானே ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ பதிலே சொல்லாம கையை மட்டும் காட்டி கிளம்புன்னு சொல்ல அவனு சிரிச்சுக்கிட்டே சரிங்கண்ணே சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறான். அதை பார்த்த இவனுங்க மூணு பேரும் அப்படியே வாய பொழந்துகிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. இவன் பிரியாள் போல இருக்கடா, இது தெரிஞ்சிருந்தா பாத்ரூம்லயே அவங்க கிட்ட நல்லா பேசிருக்கலாமே அப்படின்னு சாந்தன் பிபி கிட்ட சொல்ல, பிபி கிட்ட தான் ஹீரோ சிகரெட்டை பத்த வச்சாரு, அதனால ஆஜு நீயே போய் பேசுற அப்படின்னு சொல்ல நான் மட்டும் தனியா போக மாட்டேன்டா நீங்களும் வாங்கடா அப்படின்னு பிபி கூப்பிடுறான். அதுக்கு ஆஜுவும் அவங்கிட்ட ஒரு சிகரெட்டை எடுத்து கொடுத்து பத்த வைக்கிறதுக்கு லைட்டர் வேணும்னு கேளு, அவரே திரும்ப வாப்ல. அப்ப சேட்டா என்ன ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் பாத்ரூம்ல பார்த்தமே அப்படியே பேச்ச ஆரம்பிச்சிடறா அப்படின்னு சொல்லி ஆஜுவும் அனுப்ப, பிபியும் பயந்துகிட்டு தான் ஹீரோ கிட்ட போறான். ஹீரோவும் போன்ல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்க, பிபியும் பின்னாடி இருந்த லைட்டர் இருக்கான்னு கேக்குறான். ஹீரோ திரும்பி பார்க்காமலே லைட்டர் எடுத்து கொடுத்துட, பிபியும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ திரும்பி பார்த்து என்னடா அது இவர் பார்க்காமலே கொடுத்துட்டாரு இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ எதேச்சியா திரும்பி பிபிய பார்த்துட்டு, டே என்ன ஞாபகம் இருக்கா டாய்லெட்ல பார்த்தமே அப்படின்னு ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே பேச்ச ஆரம்பிக்க, பிபியும் தயங்கிக்கிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ எல்லாருமே இந்த டேபிளுக்கு வந்து உட்கார சொல்றாரு. எல்லாருமே வந்து உட்கார்ந்ததும் ஹீரோ என்னோட பேர் ரங்கான்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்க பேர்ல என்னடா அப்படின்னு கேட்க, இவனுங்களும் அவங்களோட பேர் எல்லாத்தையுமே சொல்றாங்க. சரி சரக்கடிக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, இவனுங்க காசு இல்லாம அமைதியா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கோம், என்னடா காசு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோவும் டேபிள்ல ஒரு தட்டு தட்டி ஏய் அப்படின்னு கூப்பிட்டதும் அங்கிருந்து உங்க எல்லாருமே ஹீரோட அடியாட்கள் போல டக்குனு கத்திய தூக்கிட்டு இவனுங்க முன்னாடி வந்து நிக்க, இவனுங்க மூணு பேரும் அப்படி ஷாக் ஆகி அப்படியே முழி முழின்னு முடிக்கிறாங்க. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல ஆர்டர் கொடுக்கலாம்னு எந்திரிச்சேன், பசங்களுக்கு ஒரு குவாட்டரும் கபாப்பும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார மத்தவங்க எல்லாரும் கூட சிரிச்சுக்கிட்டே உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது, பிடிச்சாலும் பிடிச்ச பெரிய புளிய கொம்பா பிடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஹீரோ ஆர்டர் பண்ணது எல்லாத்தையுமே சாப்பிடறாங்க. சரி எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிட அவர் கூடவே அவரோட அடியாட்களும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே படத்தோட டைட்டில் போடுறாங்க. ஹீரோ கிடைச்சதை பத்தி இவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு பார்ல இருந்து ஹாஸ்டலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா கார்ல போய்கிட்டு இருந்த குட்டி இவனுங்களை பார்த்துட்டு வாங்கடா வண்டியில வந்து ஏறுகடா நானே கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறேன்னு சொல்றான். ஆனா இவனுங்க பரவாயில்ல நாங்க நடந்தே போறோம் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு இழுத்துட்டு போன மாதிரி வண்டியில இழுத்துட்டு போட்டுமா அப்படின்னு குட்டி விளையாட்டா கேட்கற மாதிரி கேட்க வேற வழியே இல்லாம இவனுங்களை அவனோட வண்டியில ஏறாங்க. சீக்கிரமா எப்படியாவது ஹீரோவை ஃப்ரெண்ட் பிடிச்சி இவனை காலி பண்ணும்டா அப்படின்னு ஆஜிமு சொல்லிக்கிட்டு அவங்க கூட வண்டியில ஏறான். அடுத்த சீன்ல பார்த்தா பார்ல ஹீரோ அவனுங்களுக்காக எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பசங்கள் வர எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சரக்கடிக்கிறாங்க. ஹீரோ அவரோட அடியாட்கள் எல்லாருமே இவனுங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க எல்லாரும் கூடயுமே சேர்ந்து ஆடி சந்தோஷமா பசங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு அம்பான்னு ஒரு அடியாள் இருக்கான், இவனை நம்ம ரைட் ஹேண்ட் வச்சுக்கலாம். ஹீரோ ரைட் ஹேண்ட் கிட்ட இந்த பசங்களை பார்க்கும்போது நான் காலேஜ்ல படிச்சப்ப இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல நீங்க எங்கன்னா காலேஜ் படிச்சீங்க அப்படின்னு ரைட் ஹேண்ட் கேட்க இனிமே அவனுங்களுமே போக மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோ கூட டைம் ஸ்பென்ட் பண்றது அவங்க ஆட்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்றதுன்னு அதுலேயே இவனுங்களுக்கு நேரம் இல்லாம போக சரியா கிளாஸுக்கும் போக முடியல, அப்படியே போனாலும் தூங்கி ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அப்படி உட்காந்துகிட்டு இருக்கும் போது ஆச்சு ஹீரோ கிட்ட உங்ககிட்ட கன் இருக்கான்னு கேட்க கன்னு தானே அம்பா கண்ணை காட்டு அப்படின்னு ஹீரோ சொல்ல ரைட்
லைட் அண்டும் பாக்கெட்ல எல்லாத்தையுமே தடவி பார்த்துட்டு கண்ணை எடுத்துட்டு வர மறந்துட்டேனே அப்படின்னு சொல்றான். இரவும் டென்ஷன் ஆகி எவனாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களாடா அப்படின்னு கேட்டா யாருமே எடுத்துட்டு வரலன்னு சொல்றாங்க. ரைட் ஹாண்டும் ஆஞ்சிக்கிட்ட நாளைக்கு எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்ல ஹீரோவும் மறக்காம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு. சரி அதை விடுங்க, அடுத்த சண்டை எப்ப நடக்கும் நாங்க வந்து பாக்கலாமா அப்படின்னு பசங்க கேட்டா படிக்க தானே வந்திருக்கீங்க, முத அந்த வேலையை பாருங்கடா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரினே நீங்க இப்ப இவ்வளவு பெரிய ஆளானீங்க அப்படின்னு சாந்தன் கேக்குறான். ஹீரோவும் ரைட் ஹாண்ட் கிட்ட அந்த ஜூஸ் கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு போயிடறாப்ல. ரைட் ஹாண்ட் ஹீரோட கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ணன் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஜூஸ் கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு யாருமே இல்லாதனால அந்த ஜூஸ் கடை ஓனர் தான் அண்ணனா நினைச்சுட்டு இருந்தாரு. அவ அண்ணன் காலேஜுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த ஷேர் மார்க்கெட் சுத்தமா பிளாப் ஆகி எல்லா பணமும் கோவிந்த் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு சம கோவம் ஆயிடுச்சு அப்படின்னு ரைட் ஹாண்ட் சொல்ல அப்புறம் என்ன பண்ணாரு ஆஜு ரொம்ப ஆர்வமா கேட்டா. வேற என்ன பண்றது, திருப்பியுமே ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா அந்த இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி நல்ல லாபம் சம்பாதிக்க அண்ணாவுக்கு பணம் நிறைய வந்துருச்சு. அப்புறம் தான் ஜூஸ் கடைக்கார அண்ணனும் திரும்பி வந்து எல்லா பணத்தையுமே எடுத்து பெங்களூர்ல ஒண்ணுமே உதவாத ஒரு இடத்த வாங்கி போட்டான். அப்ப அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா அப்படின்னு ரைட் ஹாண்ட் சொல்ல, ஜூஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு ஆஜு கேட்க, ஆமா எப்படி கரெக்டா சொன்ன அப்படின்னு ரைட் ஹாண்ட் ஆச்சரியமே கேட்கிறான். அண்ணன் இதுதான் புல் கதையவா அப்படின்னு பிபியும் கேட்க, இப்ப என்ன உனக்கு மாசான கதை வேணும் அவ்வளவுதானே சொல்றேன் கேளு. அண்ணன் கடையில ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தப்ப அங்க ரெட்டின ஒருத்தனை போறதுக்காக ஆட்கள் கூடிக்கிருந்தாங்க. அப்ப ஹீரோ அவங்க கிட்ட இங்க வச்சு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக வந்தப்ப அந்த பசங்க ஹீரோவே போட வர ஹீரோ அங்க ஜூஸ் ஓபனரை வச்சு ஒருத்தனை அடிச்சு பறக்க விட்டுருக்காரு. அவன் ரெட்டியோட கார்லயே போய் விழ ரெட்டிக்கு அவனை போட வந்தவன தான் ஹீரோ அடிச்சிருக்காரு அப்படின்னு புரிய வர ஹீரோவை அவரோட குரூப்ல ஒருத்தனா சேர்த்துக்கிட்டாரு. ஒரு நாள் ஹீரோக்கு முன்னாடி 30 ரவுடிகளும் அவங்களுக்கு பின்னாடி அவங்க கேங் லீடர் நிக்க அண்ணன் ஒரே ஆளா எல்லாரும் மேலுமே தாவி தாவி ஏறி போய் குத்தி 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 கொலை பண்ணாரு அப்படின்னு ரைட் ஹாண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையதான் சொல்றீங்களான்ற மாதிரி நாம பாத்துக்கிட்டு இருந்தா இந்த பிளாஷ்பேக் சீன் எல்லாத்தையுமே குட்டி குட்டி சீனாவே காட்டுறாங்க. அன்னைக்கு நேற்று ஹீரோட குரூப்பும் பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய்கிட்டு சம்பவம் பண்ண போக பசங்களும் நாங்களும் வரட்டுமான் கேக்குறாங்க. ஆனா ஹீரோவும் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ரைட் ஹாண்டும் பசங்க கிட்ட அண்ணனோட மனசு கல்லுடா, அவங்க அம்மாவுக்கு இவர் ஒரு ரவுடின்னு தெரிஞ்ச உடனே இவரை விட்டு போயிட்டாங்க, அப்ப கூட அண்ணன் கொஞ்சம் கூட வருத்தப்படலையே அப்படின்னு சொல்றான். அதையும் ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ரெட்டி கிட்ட இருந்து விலகி தனியா ஒரு கேங் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அண்ணன் எங்களுக்கு அண்ணன் தெரியும் அப்படின்னு ரைட் ஹாண்ட் கதையை சொல்லி முடிக்கிறான். அடுத்த சீன் ஹீரோ பசங்களுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துல அடிதடி நடக்க போகுது, அதுக்கு நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவங்களும் ஆர்வமா கிளம்பி போறாங்க. ஹீரோட விட நல்ல பெரிய விட இருக்கிறத பார்த்த பசங்களும் ஹீரோட பணம் எல்லாம் தான் அந்த நில வாங்கவே போயிடுச்சு, அப்புறம் இப்படி இவ்வளவு பெரிய வீடு நகையெல்லாம் இருக்கு அப்படின்னு பசங்க கேட்க, அந்த நிலத்துல தான் ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க, அப்புறம் அண்ணனுக்கு காசு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லவா வேணும் அப்படின்னு ரைட் ஹாண்ட் கேட்க, இங்க உள்ள டான்ஸ் அடிக்கிட்டே ரெடி ஆயிட்டு வெளியில வர ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வெளியில வரும்போது கெத்தா வெளியில வர எல்லா பசங்களும் வண்டியில ஏற அடித்தடி நடக்கிற அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அடிக்கிறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரைட் ஹாண்டும் ஒரு கத்து கத்த பேசிக்கிருக்கல அப்படின்னு சொல்லி திரும்பி ஹீரோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் சொல்றதை கேளுங்கடா அப்படின்னு திரும்பவும் ரைட் ஹாண்ட் கத்த ஹீரோ டென்ஷன் ஆகி முதல்ல இவங்களை போட்டு அடிங்கடா அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அடியில் இறங்கிறாரு. அடியாளங்க தான் எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஹீரோவும் இவனை இப்படி அடி அவனை அப்படி அடி அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இந்த 4 பேர் அடிக்கிறதுக்காகவா ஹீரோ இத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சாந்தன் கேட்க, அன்னைக்கு நம்ம 3 பேர் அடிக்கிறதுக்காக எத்தனை பேரை குட்டி கூட்டிட்டு வந்தான் கம்முன்னு பாடுறா அப்படின்னு ஆச்சு சொல்றான். ஆமா ஏன் அண்ணன் அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பிபி ரைட் ஹாண்ட் கிட்ட கேட்க, அவங்க அம்மா அண்ணன் அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா அண்ணன் அடிதிரியை நிறுத்துறதுக்குள்ளேயே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு டிசைட் பண்ணாரு அண்ணன் யாருமே அடிக்க கூடாதுன்னு அப்படின்னு ரைட் ஹாண்ட் சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ தான் பசங்களை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல ட்ராப் பண்றாரு. ஹாஸ்டல்ல ஒரு பையன் ஹீரோ பத்தி யாருன்னு கேட்க, அது என்னோட அண்ணன் அப்படின்னு பிபி ரொம்ப கேஷுவலா சொல்றான். அதை கவனிச்சுக்கிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. ஹீரோவுக்கு ரீல்ஸ் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அப்படி அவர் ஒரு ரீல்ஸ் பண்ணி அனுப்பியிருக்க அதை பார்த்து பசங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கண்ணை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டி போய் கண்ணை காட்டி ரைட் ஹாண்டா சுட சொன்னா ஃபர்ஸ்ட் கண்ணு ஸ்டக் ஆயிடுது, அப்புறம் அது பாட்டுக்கு கண்ணாப்பிடான்னு சுட எல்லாருமே பயந்து திருச்சி விடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒரு ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ரைட் ஹாண்டும் அவன் பின்னாடி முதுகில இருக்கிற கத்தி காயத்தை எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு பெரிய கத்தி காய இருக்கு. இது இப்ப நடந்துச்சு அப்படின்னு பசங்க கேட்க, ஹீரோ நான் தான் வெட்டினேன், மோகன்லால் பட பேரு தெரியலன்னு சொன்னா டென்ஷன் ஆகி வெட்டிட்டப்பா அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு அண்ணன் இவ்வளவு கோவப்படுறாரு, அப்ப அவரை ஏமாத்தின அந்த ஜூஸ் கடைக்கார அண்ணன் மேல கோவப்படலையே அப்படின்னு பசங்க கேட்க, அண்ணனோ நீங்க சொன்ன மாதிரியே சொந்த அண்ணனா நினைச்சதாலதான் அமைதியா இருந்தாரு, ஆனா அண்ணனோட லேண்ட் வேல்யூ அதிகமாச்சுன்னு தெரிஞ்சதும் அந்த ஆள அண்ணனையே போட ஆள் அனுப்பிட்டான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணன் அவரை போட வந்த ஆளையே தன்னோட ஆளை வச்சுக்கிட்டு நிலத்தை குடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜூஸ் கடைக்கார அண்ணனை வீட்டுக்கே வர வச்சு அங்கேயே பூட்டத்திலே அவன கிச்சன்லயே புதஸ்டாருன்னு ரைட் ஹாண்ட் சொல்றான். அது நீங்க பாத்துக்கலானே அப்படின்னு பசங்க கேட்க, இல்ல வேற ஒருத்தன் சொன்னான், அவனே இப்ப உயிரோட இல்ல தெரியுமா, அண்ணன் அவனையுமே கொண்டுட்டாரு, நான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் கிட்ட சேர்ந்தேன் அப்படின்னு ரைட் ஹாண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்க பாருக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டும் ஹீரோவே அவங்களை ஹாஸ்டல்ல விட வரும்போது பசங்க 3 பேரும் மட்டையே இருக்க ஹாஸ்டல் ஓனரும் இதென்ன சத்திரமா சாவடியா அலோ பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோவும் காண்டாயே அவங்களோட பொருள் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு அவங்கள அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிடறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ தான் கால் பண்ணி அவங்களை எழுப்பி விடுறாரு. ஏண்டா வீடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு போய் ஹால்ல பிரிட்ஜ்ல போய் பார்க்கடா அப்படின்னு சொல்ல போய் பார்த்தா பிரிட்ஜ் முழுக்க சரக்கு பட்டல இருக்கு, கஃபூர்ல சிப்ஸ் பாக்கெட், சிகரெட் பாக்கெட் எல்லாமே இருக்கு. அது போதாதுன்னு ஒரு ராயல் என்பீல்டு பைக்குமே பசங்களுக்கு கொடுத்திருக்காரு. அடுத்த நாள் பசங்க அந்த பைக்ல காலேஜுக்கு வர அதை பார்த்த குட்டி அந்த பைக்கோட சாவியை குடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுல ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பைக்கை வெளியில கொண்டு போயிட பசங்க பயந்து போய் வெளியில ஓடி வந்து பார்த்தா அங்க வாசல தான் பைக்கை நிறுத்திக்கிட்டு குட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இங்க பாருங்க என்னதான் இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நீங்க புல்லட்ல வந்த பாக்குற சீனியர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, அதனால இனிமே புல்லட்ல வராதீங்க, அதுக்கப்புறம் புது வீடு வாங்கிருக்கீங்களாமே கேள்விப்பட்டேன், என்ன கூப்பிடவே இல்லையே அப்படின்னு குட்டி கேட்க கண்டிப்பா ஒரு நாள் கூப்பிடறான் அப்படின்னு விஷமமா ஆஜிவுமே பதில் சொல்றான். ஐயா வெயிட்டிங் சொல்லிட்டு குட்டியுமே அங்கிருந்து போயிடறான். ஏய் இப்பவே ஹீரோ கிட்ட என்ன பத்தி சொல்லி அடிக்க சொல்லலாமா அப்படின்னு சாந்தன் சொல்ல இன்னும் அதுக்கான டைம் வரலடா, டைம் வரட்டும் அப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆஜி சொல்றான். என்னடா டைம் வரல, நமக்கு வீடு கொடுத்து சரக்கெல்லாம் கொடுத்து புல்லட் வரைக்குமே கொடுத்திருக்காரு, இனிமே சொல்றதுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு சாந்தன் கேட்க அதுக்குலடா அதெல்லாம் நாம இவனை அடிக்கிறதுக்காக தான் பண்ண அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு, டைம் வரட்டும் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆஜி சொல்றான். அன்னைக்கு நேற்று ஹீரோ பார்ல இருக்கும்போது பசங்க எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்ப பிபியுமே எழுந்திரிச்சு போகும்போது தெரியாதனமா ஒருத்த மேல மோதிடுறான். அவ உனக்கு கண்ணு தெரியலடா அப்படின்னு பிபிய திட்ட திடீர்னு அவன் தலையில ஒரு பாட்டில் வந்து விழுகுது. பிபி அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா ஹீரோ தான் பிபியை திட்டினவன அடிச்சிருக்காரு, அதுவும் பசங்களை விட்டு அவனை அடிச்சு நொறுக்குங்கடான்னு சொல்ல அவனுக்கு செம்ம அடி அங்கேயே விழுகுது. இதை பார்த்து ஆஜுவோம் டேய் டைம் வந்துச்சுரா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோ இன்னும் நம்ம பசங்களை அடிச்சிட்டாங்களே அப்படின்னு கோபமாவே இருக்க தங்களுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி சீனியர் அவங்களை அடிச்ச விஷயத்தை பத்தி சொல்ல ஹீரோவும் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. வீட்டுக்குள்ள மூணு பேருமே அடைச்சு வச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அடிச்சதை பத்தி சொல்ல நீங்க அவனை திருப்பி அடிச்சிங்களா அப்படின்னு ஹீரோவும் கோபமா கேட்கிறாரு. இல்ல அவங்களுக்கு லோக்கல் சப்போர்ட் இருக்குன்னு ஆஜு சொல்ல லோக்கல் சப்போர்ட்டா எங்கிட்டயே லோக்கல் சப்போர்ட்டா அப்படின்னு அவனுக்கு யாருன்னு இப்பவே காட்டு, இப்பவே நான் அவனை அடிக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சும்மா சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோவும் பயங்கர கோபமா இப்ப நீ மட்டும் அவனை காட்டல நானும் உங்களே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல பயங்கர சந்தோஷமா ஹீரோவோட ஆஜிவும் சாந்தனும் கிளம்புறாங்க. ஆனா பிபி மட்டும் இப்ப வேணாமே அப்படின்னு சொல்றான். ஹீரோ திரும்பி பார்க்க இன்னைக்கு வேணாம் நாளைக்கு காலேஜ்ல எல்லாரும் முன்னாடியுமே அவனுங்களை அடிக்கணும் அப்படின்னு பிபி சொல்ல ஹீரோவும் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் காலேஜ்ல ஹோலி நடந்துகிட்டு இருக்கு, பயங்கர கூட்டமா இருக்கு, பசங்க மூணு பேர் ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் கார்ல வந்து இறங்குறாரு. ஹீரோட ரைட் ஹேண்டும் டிரைவர் தாத்தாவும் அப்புறம் ரெண்டு ஹிந்தி பசங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு பசங்க தயக்கத்தோட கேட்க அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க முத அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போய் ஒரு டீ கடையில உட்காந்துறாரு. பிபி குட்டிக்கு கால் பண்ணி அவனை வெறுப்பத்துற மாதிரி பேசி வெளியில வர வைக்கிறான். குட்டியும் வேகமா கோவத்தோட வெளியில வந்து பிபிய ஓங்கி ஒரு அரை அறைய அதை பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோ ஏன்னு கத்திக்கிட்டு முன்னாடி ஓடி வர்றாரு. அவரை ஓவர்டேக் பண்ணி ஓடி போன ரைட் ஹேண்டும் குட்டி அடிச்சு தூக்கி போடுறான். ஒவ்வொருத்தவரையுமே எப்படி அடிக்கணும் அப்படின்னு ஹீரோ என்ஜாய் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க ரைட் ஹேண்டும் ரெண்டு சைனீஸ் பசங்களும் எல்லாருமே செம்ம மாத்து மாத்துறாங்க. ஒரு கட்டத்துல ரைட் ஹேண்ட ஒருத்தன் பின்னாடி இருந்து தொட்டி செடியால அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரு ரைட் ஹேண்ட மொத்தமா போட்டு அமுக்க சரி இப்பவாவது ஹீரோ வந்து அடிப்பாருன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தா ஹீரோ ரொம்ப கேஷுவலா அங்கே நின்னு ஏ விளையாண்டது போதும்பா அவங்க எல்லாருமே தூக்கி போட்டுட்டு வெளியில வா அப்படின்னு சொல்ல அதே மாதிரி ரைட் ஹேண்ட் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு மேல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் திரும்பவும் காலேஜுக்குள்ள இருந்து ஒரு பத்து பேர் ஓடி வந்து ஹீரோ அடிக்கிறதுக்காக வர அப்ப அது வரைக்கும் கார் டிரைவரா மட்டும் இருந்த தாத்தா செம மாசா வந்து இறங்கி அந்த பசங்களை அடிச்சு தூக்குறாரு. குட்டியும் ரைட் ஹேண்ட அடிக்க வர ஹீரோ அவனை புடிச்சு இழுத்துட்டு போய் அப்படியே சுத்தி விட அவன் கரெக்டா பசங்களோட கால வந்து விழுகிறான். ஹீரோ அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே பார்த்து இந்த மூணு பசங்களும் ஏன் பசங்க இவங்களை யாராவது தொட்டிங்கன்னா உங்க தலையெழுத்தையும் மாறிடும் அப்படின்னு மிரட்டிட்டு ஒருவேளை மலையாளம் புரியாதோன்னு கன்னடத்திலுமே மிரட்டி கடைசியா ஹாப்பி ஹோலி அப்படின்னு விஷ் பண்ண அங்கேயே இன்டர்வல போடுறாங்க. அடுத்த நாள் பசங்க கெத்தா வந்து காலத்துல இறங்க அவங்கள பாக்குற குட்டியோட கேங்கம் அப்படி ஓரமா ஒதுங்கி போறாங்க. இவனுங்க நினைச்சது நடந்துட்டாலும் அவங்க கூட சேர்ந்து படிக்காம குடிச்சு குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க மட்டையா இருந்த ஒரு சமயத்துல பிபியோட அம்மா பிபிக்கு கால் பண்ண பிஸியா தூங்கிட்டு இருந்தால ஹீரோ அந்த காலை அட்டன் பண்றாரு. நைட்டு ஃபுல்லா படிச்சுட்டு இப்பதான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ போய் சொல்ல நீங்க யாருன்னு அம்மா கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் என் பேரு ரங்கா அப்படின்னு அவரோட பேரை சொல்லி என்ன பத்தி பிபி உங்ககிட்ட சொன்னானான்னு தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான் நீங்க உனக்கு அண்ணன் மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு அம்மா சொல்ல ஹீரோ பயங்கரமா ஃபீலிங் ஆயிடுறாரு. அம்மா நீ சந்தோஷமா இருக்கியப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல பிபி சந்தோஷமா இருக்கான்னு கேட்க இனிமே அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அம்மா பேசுறதுனால ஃபீல் ஆன ஹீரோவும் பசங்களை கூட்டிட்டு போயிட்டு அவரே காலேஜ்ல டிராப் பண்றாரு. காலேஜ்ல மூணு பேருமே புது ஈடி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஈடியும் அவரோட பிஏக்கு கண்ணை கட்ட பிஏவும் ஒரு கண்ணை கொண்டு வந்து ஈடி முன்னாடி வைக்கிறான். இங்க பாருங்க நான் உங்களோட ரவுடி ஃப்ரெண்ட்ல பார்த்து பயப்பட மாட்டேன் இனிமே வந்து காலேஜுக்குள்ள வரக்கூடாது உங்க பேரண்ட்ஸோட நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு கால் பண்ணி இங்கிலீஷ்லயே உங்க பசங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில் ஆயிட்டாங்க ஆனா நான் அதுக்காக உங்களை கூப்பிடல உங்க பசங்க ப்ரொஃபஷனல் ரவுடி ஆயிட்டாங்க அதனால நான் அவங்களை காலேஜ்ல இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் இதுக்கு மேல அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு டீடைல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈடி காலை கட் பண்ணிடுறாரு. அதை கேட்ட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க
மூணு பேருமே அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவரு ஏதோ இங்கிலீஷ்ல குண்டாஸ் கிண்டாஸ்ன்னு ஏதோ சொல்றாருப்பா அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு சொல்ல அப்பாடி நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இவங்க வந்து ஈடி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. ஈடியும் இந்த ஒரு வாட்டி உங்களை மன்னிச்சு விடுறேன், திரும்பியும் எல்லா டெஸ்டுமே நீங்க எழுதணும், எல்லாத்திலுமே நீங்க பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாரு. ஆனா அவர் அஜிஸ்டன் கிட்ட பேசும்போது மட்டும் மலையாளத்துல பேச ஷாக் ஆன பசங்க அவரை பாக்குறாங்க. எனக்கு மலையாளமும் தெரியும், உங்களை மிரட்டுறதுக்காக தான் இங்கிலீஷ்ல பேசினேன், ஆனா திரும்பியும் இதே மாதிரி திரும்பி நடந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன விஷயத்தையே அவங்களுக்கு மலையாளத்துல புரியுற மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல மூணு பேருமே மிரண்டி போய் கிளாஸுக்கு போறாங்க. வெளியில வந்து சாந்தனம் விஷம இவனையுமே ஹீரோ விட்டு அடிக்க சொல்லலாம் அப்படின்னு கேட்க, ஏண்டா பண்ண வரைக்கும் போதாதாடா, வாடா படிக்கிற வழியை பாப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸாமுக்கு 15 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு நேட்டு ஹீரோவும் ஒரு மாலை இடிச்சு அங்க ப்ரூஃப் ஃபார்ம் வைக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போயிருக்காரு. பசங்களும் அவர் கூட போயிருக்க, ஐயோ இவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுமே, நம்ம எங்க போய் படிக்கிறது அப்படின்னு மூணு பேருமே டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்க, அங்கே பார்த்தா அந்த டீல ரிட்டி தான் தலையிட்டு இருக்காரு போல, அதனால ரைட் ஹேண்டும் அவர் ரொம்ப தான் தலையிடுறான்ற மாதிரி அவரை பத்தி பேச ஹீரோ அவர் என் குரு அவரை பத்தி பேசாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க ரெண்டு கார்ல அடியாட்கள் இவங்களை போறதுக்காக வராங்க. ரைட் ஹேண்டும் பார்த்துட்டு உடனே ஹீரோவை காருக்குள்ள ஏற சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரைட் ஹேண்டும் டிரைவர் தாத்தா ரெண்டு ஹிந்தி பசங்க அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா சண்டை போட ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வழியா அங்கிருந்து எல்லாருமே தப்பிச்சு வந்துடுறாங்க. பசங்களை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ண பசங்க இனிமே ஹீரோ கூப்பிட்டாலும் நாங்க போக மாட்டோம் படிக்கலாம் சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா அடுத்த சீன்லயே ஹீரோட பர்த்டே பார்ட்டி நடக்க அங்க ஒரு சாங் வருது. அன்னைக்கு நைட் அந்த செலிபிரேஷனும் போயிட அடுத்த நாள் பசங்க இன்னும் நமக்கு 13 நாள் தானே இருக்கு, எப்படியாவது எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு கிளம்பி போனா அங்க போய் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்தனால காலேஜ்ல தூங்கிடுறாங்க. அன்னைக்கு காலேஜ்ல இருந்து கிளம்பும் போது இது வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹீரோ கிட்ட படிக்கணும் எக்ஸாம் இருக்குன்னு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சாந்தன் சொல்றான். ஆமாண்டா அதான்டா சரி அப்படின்னு வீட்டுக்கு வந்தா அங்கதான் ஒட்டுமொத்த குரூப்புமே இருக்கு. உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு ரெண்டு பொண்ணுங்களை ரூம்குள்ள விட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மூணு பேருமே பயந்து அந்த பொம்பளைங்க கிட்ட இருந்து தப்பிக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து வெளியில தப்பிச்சு வந்து எப்படியாவது ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ஹீரோ அந்த ரெண்டு ஹிந்தி பசங்களை நேத்து நடந்த அந்த சண்டையில பயந்து குரூப்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்ற நியூஸ் வந்திருக்க அந்த டென்ஷன்ல ஹீரோ இருக்காரு. இந்த நேரத்துல எப்படா சொல்றதுன்னு மூணு பேருமே தாங்கிக்கிட்டு இருக்க ரைட் ஹேண்டோ ஹீரோவை கூல் பண்றதுக்காக நம்ம தம்சரப் விளையாடலாம் அப்படின்னு சொல்றான். படத்தோட ஹீரோவை ஆக்சன்ல சொல்றது. உடனே ஹீரோவும் விளையாட ஆரம்பிச்சிட அந்த பொம்பளைங்களை சேர்ந்து இவனுங்க எல்லாரும் கூடயுமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஹீரோ பிபியோட சேர்ந்து டீம் ஆகி விளையாட ஹீரோக்கு ஒரு படம் பேர் கொடுக்க அதை ஹீரோவும் நடிச்சு காட்டும் போது பிபினால அது என்ன படம்னு சொல்ல முடியாம கஷ்டப்படுறான். அவன் கண்டுபிடிக்காதனால ஹீரோவும் டென்ஷன் ஆகி ஐயோ எங்க ரைட் ஹேண்ட வெட்டின மாதிரி நம்மளுமே விட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு பிபியும் டென்ஷன் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்க நல்ல வழியா அந்த லேடி பதில கரெக்டா சொல்லிடுறாங்க. அப்பதான் பிபியுமே ரிலாக்ஸ் ஆகிறான். ஒரு வழியா தம்சரப்பு முடிய ஹீரோ அங்கிருந்து போன உடனே ரைட் ஹேண்டும் பிபி கிட்ட வந்து இன்னைக்கு உனக்கு ஒரு வெட்டு இருக்கும்னு நினைச்சேன் தப்பிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு போக ஆல்ரெடி வைத்த கலக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்த பிபியும் அங்கிருந்து வேகமா கிச்சனுக்கு போய் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வெளியில வரா. இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சாந்தனும் ஆச்சுவும் பாத்துக்கிட்டு இருக்க வெளில வந்த பிபி அவங்க சவுத்து கிட்ட போயிட்டு அடிச்சிருந்த பெயிண்ட கீறி பாக்குறான். அதுல உண்மையாவே ரெட் கலர் மார்க் இருக்கு. ஒரு சீன்ல ஜூஸ் கடை ஓனரை ஹீரோவும் கொலை பண்ணிட்டு அந்த ரத்தத்தை இந்த சவுத்துல தான் தடவுனாரு அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்லிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் காமெடியா அவங்க சொன்னதுனால இதெல்லாம் உண்மையா நடந்துச்சா இல்லையா அப்படின்னு பசங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இப்ப அந்த ரத்தத்தை சுவத்துல பார்த்ததும் பிபியும் கிச்சனுக்கு ஓடுறான். அங்கதான் பாடி ஹீரோ புதைச்சாருன்னு ரைட் ஹேண்ட் சொல்லிருப்பாருல, அதே மாதிரி அங்கே போய் செக் பண்ணா அந்த இடத்துல புதைச்சதுக்கான அடையாளமும் இருக்கு. அப்ப ஹீரோவை பத்தி இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் புரிஞ்சு இவங்க எல்லாருமே அடிச்சு பிடிச்சி அந்த வீட்டை விட்டே வெளியில ஓடி வராங்க. ஆனா எங்க போறதுன்னு தெரியாம அந்த லேடியவே துணைக்கி வச்சுக்கிட்டு அன்னைக்கு நேட்டு அங்கேயே படுத்துறாங்க. ஆனா அன்னைக்கு நேட்டு பயத்துல இவங்க தூங்காம இருக்குமோ அடுத்த நாள் திரும்பவும் காலேஜ் வந்து தூங்கிடுறாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படா வீட்டுக்கு போறதுன்னு தெரியாம குழப்பத்திலேயே வேற வழியே இல்லாம பழைய ஹாஸ்டலுக்கு வந்து பசங்க கிட்ட கபடி விளையாடலாமா கேரம்போர்டு விளையாடலாமா அப்படின்னு கூப்பிட நீங்க நடா எக்ஸாம் டைம்ல விளையாட கூப்பிடுறீங்க போங்கடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் படுக்க போயிடறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மாடியில உட்காந்துக்கிட்டு ஒருத்த மேல ஒருத்தன் படிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்கே வந்த ஹாஸ்டல் ஓனரும் இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களாப்பா எங்கூட ஒரு இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க எந்த இடம்னு கூட கேட்காம உடனே கிளம்பிடுறாங்க. பார்த்தா ஹாஸ்டல் ஓனர் ஒரு 4 பேர் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை கட்டி மிரட்டுறதுக்காக தான் இவங்களையே கூட்டிட்டு வந்திருக்காரு. இது தெரிஞ்சிருந்த பசங்களும் காண்டாயி அங்கிருந்து கிளம்புறாங்க. அவனுங்க வந்துகிட்டு இருக்கும் போதே வழியில ரெட்டியோட ஆட்கள் மடக்கி அந்த பசங்களை அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. அங்க பார்த்தா குட்டி தான் அவங்க கேங் கூட நின்றுட்டு இருக்கான். அவன் தான் ரெட்டியை வச்சு இவங்களை தூக்கி இருக்கான் போல. என்னடா உங்க பின்னாடி கீரை இருக்கிற தைரியத்துல ஆடுறீங்களா அப்படின்னு ரெட்டி கேட்க டென்ஷன் ஆன பிபியும் இவனுங்களால தாண்ட நாங்க அவர்கிட்டயே போனோம் இப்ப அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கோவத்துல கண்ணா அப்படின்னு கத்துறான். ரெட்டியும் டென்ஷன் ஆகி ஆல்ரெடி அவன் என்னோட அடையாளத்தை மொத்தமா திருடிட்டான், என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன மாதிரியே ரவுடிசம் பண்ணிக்கிட்டு திரியான். இங்க பாருங்க எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணுங்க, ஹீரோ தனியா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க, அவன் அண்ணனே அவன் கொன்னவன், ஒரு நாள் உங்களையுமே கொல்லுவான் அப்படின்னு சொல்ல சரி நாங்க கிளம்பிட்டோமா அப்படின்னு பிபி கேட்க அவனுமே கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். குட்டியும் என்னன்னு உன்னை நம்பி வந்த அவங்களை அப்படியே விட்டுட்டு அப்படின்னு கேட்க ரெட்டிக்கு முக்கியம் ஹீரோவை தூக்குறதான், இந்த பசங்களோட காசு இல்ல
இல்லைன்னு சொல்லி அவனுங்களுமே அனுப்பி விட்டுறாரு. திரும்பி வந்தவனுங்க நேரம் ஹீரோ கிட்ட வர அங்க இந்த ரெண்டு ஹிந்தி பசங்களையுமே பிடிச்சி ஹீரோவும் உட்கார வச்சிருக்காரு. ஏண்டா என் பணத்திலேயே எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்ப என்னைய விட்டுட்டு கிளம்ப முடிவெடுப்பீங்களா, உங்களை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோவும் கத்தி எடுத்து குத்த போறாரு. இல்ல இல்ல நீ அம்மாவுக்கு சத்தியம் செஞ்சிருக்கேன், நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு கத்தியை கொண்டு வந்து சாந்தங்கையில கொடுத்து நீ குத்தி கொலை பண்றா அப்படின்னு சொல்ல சாந்தனு முடிச்சுக்கிட்டு நிக்கிறான். ரைட் ஆண்டும் கொடுங்க நானே கொலை பண்றேன் அப்படின்னு சொல்ல சரி சரி நீ அடுத்த வட்டி கொலை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கத்திய சாந்த கிட்ட இருந்து வாங்கி ரைட் ஆண்டு கிட்ட கொடுக்க எல்லாருமே சேர்ந்து இந்த ரெண்டு பேருமே அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. இதை பாத்துக்கிட்டு இருந்த இவங்க மூணு பேரும் திரும்பி அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு ஓடி வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆஜுவும் சாந்தனும் வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிபியும் அவங்க கிட்ட வந்து என்னடா பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். இங்கிருந்து அந்த ஆள் சொல்ற மாதிரி நடந்துகிட்டு கடைசியில நாமளும் அப்படி சாகிறதுக்கு நான் இங்கிருந்து கிளம்புறேன்டா அப்படின்னு ஆஜு சொல்ல அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதா அப்படின்னு பிபி சொல்றான். ஆனா நான் போகத்தான்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேக்க தூக்கிக்கிட்டு கிளம்ப டே கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு அங்கேயுமே நம்ம தேடி வந்ததுன்னா கொல்ல போறாரு அப்படின்னு பிபி சொல்றான். ரெண்டு பேருமே பயங்கரமா டென்ஷன் ஆகி பேக போட்டுட்டு சரி தண்ணியாவது குடிக்கல அப்படின்னு கிச்சனுக்கு போனா அங்கே பொணம் புதைச்சிருக்கிறது ஞாபகம் வர அப்படி ஷோபால வந்து உட்கார்ந்து ஆஜுவுமே அழ ஆரம்பிச்சிடறான். பிபியும் அவனா போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேருக்குமே கொடுக்கறான். ரெண்டு பேருமே இவன் மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கான்ற மாதிரி பாத்துக்கிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. ஏ சொல்றத கேளுங்கடா அவன் நம்மளை எதுவுமே பண்ண மாட்டான், அந்த ரெண்டு ஹிந்தி பசங்களை கொலை பண்ணா அப்படின்னா அதுக்கான காரணம் அவனுக்கு ரெண்டு பேருமே ஃபைட்டர்ஸ், அவங்களை விட்டுட்டு போனா அவனுக்கு அடியாட்கள் குறைவாங்க, ஆனா நம்மளால அவனுக்கு என்ன யூஸ்னு சொல்லு அப்படின்னு பிபியும் கேட்க அப்புறம் எதுக்கடா நம்மளுக்காக அவன் குட்டி அடிச்சாடுன்னு ஆஜு கேட்கறான். அவன் நம்மளுக்காக ஒன்னும் குட்டி அடிக்கலடா, அவனுக்கு சண்டை போடுறதுனா பிடிக்கும், அதனால நம்ம ஒரு பிரச்சனையை சொன்னதும் இதை சாக்கா வச்சுக்கிட்டு அங்கே வந்து அவனுக்கு கெத்த காட்டினான். அவ்வளவுதான், இங்க பாருங்க நம்ம ரெண்டு வாரத்துக்கு போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம், எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு பெங்களூர்ல இருந்து போயிடுவோம் அப்படின்னு பிபியும் சொல்ல ஆனா இப்ப நாம எங்கடா போய் தங்குறது அப்படின்னு ஆஜி கேட்கறான். நாம இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் கூட போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அடுத்த நாளே ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு வந்து போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ இந்த பசங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் அவங்க தங்கியிருந்த பழைய ஹாஸ்டல் அப்படின்னு எல்லா இடத்துக்குமே போயிட்டு எல்லா பசங்களுமே போட்டு மாத்து மாத்து மாத்திக்கிட்டு இருக்காரு. சரி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தலாமா அப்படின்னு ரைட் ஹேண்ட் கேட்க வேணாம் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா பயந்துடுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஹாஸ்டல் டிவில பெங்களூர் காலேஜில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் ஆகுது. அதை பார்த்த மூணு பேரும் பயங்கரமா டென்ஷன் ஆக பிபியும் நம்மளை தேடுறதுக்காக அவர் இவ்வளவு தூரம் இறங்கி இருக்காருனா அம்மா கிட்டையும் கண்டிப்பா பேசியிருப்பாரு, நான் முதல்ல அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி போனை ஆன் பண்றான். சுவிச் ஆன் பண்ண அடுத்த நிமிஷம் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. வேற வழியே இல்லாம பிபி காலை அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறான். ஹீரோ இந்த பசங்களை யாரோ கடத்தி தான் வச்சிருக்காங்க நினைச்சுக்கிட்டு எவன்டா என் பசங்களை கடத்தினது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. பிபியும் அவர்கிட்டயே அண்ணே நான் தான் பேசுறேன்னு சொல்ல ஹீரோவும் டென்ஷன் ஆகி எங்கடா போய் துளைச்சிங்கன்னு கத்துறாரு. டென்ஷன் ஆகாதீங்கன்னு இன்னைக்கு நைட்டு நாங்க வீட்டுக்கு வரோம், நேராவே எல்லாத்தையுமே சொல்லிடுறோம்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு திரும்பியுமே சுவிச் ஆஃப் பண்ணிடுறான். ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு. ஆஜு நான் வரமாட்டேன்னு சொல்ல டென்ஷன் ஆன பிபியும் இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது நீ தான்டா, இனிமே நான் சொல்றத நீ கீழடா அப்படின்னு கோமா சொல்றான். ஆஜுவும் நீயும் அவனை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு பாரு அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வர அவங்க மூணு பேருமே வெயிட் பண்றாங்க. வந்த ஹீரோவும் டென்ஷன் ஆன பிபி அடிக்க போறாரு, ஆனா உடனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. பிபியும் அவர்கிட்ட எங்களுக்கு உங்களை மாதிரி ரவுடிலாம் ஆக மாட்டானே, உங்க கூட இருக்கும்போது ஏதோ பாம கட்டி இருக்கிற மாதிரி இருக்கனே, எங்களை விட்டுருங்கனே, இந்த சீனியர் பசங்களை எங்களை அடிச்சதுனாலதான், அவனுங்களை திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க உங்களை ஃப்ரெண்டாவே பிடிச்சோம், ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டுவோம்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லனே அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே பிபி சொல்லிடுறான். ஹீரோ எதுவுமே சொல்லாம ரைட் ஹேண்டுக்கு கால் பண்ணி நம்ம ஆட்கள் எல்லாரும் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வீட்டுல இருக்குன்னு சொல்ல என்ன பண்ண போறாரு அப்படின்னு டென்ஷனோட எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ யாரையாவது கொல்லணும்னா ஆப்போசிட்ல இருந்து திரும்பி நின்னு பின்னாடி கை கட்டி நிப்பாரு. அதே மாதிரி இப்ப ஹீரோ நிக்க பிபி கிச்சனுக்கு போறான். பின்னாடி ஆஜும் சாந்தனும் போக அங்க பிபி ஹீரோவை கொல்றதுக்காக கத்திய கையில எடுக்கிறான். அவர் தான் யாரையுமே அடிக்க மாட்டாரு, நான் சாதாரணமா சாக மாட்டேன் அப்படின்னு பிபி இங்க சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடையுமே திரும்பி இருக்கும் போது அவரோட பேக் பொசிஷன் மட்டும்தான் நமக்கு காட்டியிருப்பாங்க. இப்ப முன்னாடியும் ஹீரோவை காட்ட ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ அழுதுகிட்டு தான் இருந்திருப்பாரு. அவரோட ஜூஸ் கடைக்கார அண்ணனை கொல்லும் போதும் சரி இப்பவும் சரி ஹீரோ அழுதுகிட்டு தான் இருக்காரு. இங்க கத்தி எடுத்த பிபியும் கத்தியை கீழே போட்டுட்டு ரெட்டியோட விசிட்டிங் கார்டை கையில் எடுக்கிறான். ஹீரோ எதேச்சியா தம்ம பத்த வைக்கலாம் அப்படின்னு பால்கனிக்கு வர அங்க ரெட்டியோட ஆட்கள் வரத பார்த்துட்டு வீட்டோட எல்லா கதையுமே லாக் பண்ணிட்டு பசங்க கிட்ட இங்க வெளியில வராதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தனியே வெளியில வராரு. பசங்க பால்கனில வந்து நிக்க ஹீரோவும் இங்க உள்ள போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரெட்டியோட ஆட்கள் வந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ரெட்டியுமே வெளியில வந்து ஜிப்சி மேல ஏறி உட்காந்து பசங்களை பார்த்து தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இனிமே நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஷாக் ஆகி பசங்களை திரும்பி பாக்குறாரு. ஹீரோ உண்மையாவே இந்த பசங்க மேல ரொம்பவே அன்பாதான் இருந்திருக்காரு. இவனுக்கு பண்ண அந்த துரோகம் தாங்க முடியாம வந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணி கண்ணை தொடச்சிட்டு ஹீரோ திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் என்ன ஒரு பெரிய மாசான ஃபைட்டு, படம் முழுக்க ஒரு அடி கூட அடிக்காத ஹீரோ இப்ப வந்த எல்லாருமே அடிச்சு தொவதவன்னு துவைக்கிறாரு. அதை பார்த்த பசங்களுக்கு வயிறெல்லாம் கலங்குது. ஆரம்பத்துல அவர் ரவுடியானப்ப யூஸ் பண்ண அந்த குட்டி கத்திய ஹீரோவும் கையில் எடுக்க அதை பார்த்த ரெட்டியும் கொஞ்சம் கதி கலங்கி போய் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். கடைசியா ரெட்டியை கொல்ல
ஹீரோ அங்க கீழே விழுந்த கிடந்தவங்க மேல எல்லாமே தாவி தாவி எகிரி குதிச்சு ஊடி போய் ரெட்டிக்கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா அவன் நீ அடையாளத்தை எடுத்துக்கிட்டதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றான். உடனே சட்டையை அவுத்து போட்டுட்டு ரெட்டிய குத்தி 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 கொன்றாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஒரு கத்த கத்த அதை பார்த்த பசங்க பயந்து ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோட ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கோபமா வந்த ஹீரோ பசங்களை தேடிக்கிட்டு எங்க அம்மாவுக்காக விட்ட அடிய என்ன மீற வசிட்டீங்களா, உங்க எல்லாருமே விட மாட்டேன்டா, எங்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டே ரூம் ரூமா அவங்களை தேடி போய்கிட்டு இருக்காரு. ஹீரோ சோகத்துல வந்து ஜன்னல் கிட்ட உட்காந்து எனக்கு தேவைப்படுறப்போ ஒருத்தன் கூட இல்ல, எல்லாருமே நான் வாங்கி கொடுக்கற சரக்கையும் என் காசுக்காக மட்டும்தான் என் கூட இருக்கீங்க, என் மேல அன்போட எவன்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ அழுதுகிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த அடியாட்களும் அழுதுகிட்டு இருக்காங்க, ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த பசங்களுமே அழுதுகிட்டு இருக்காங்க. சாந்தனை எழுந்து வந்து சாரின் அப்படின்னு கேட்க ஹீரோவும் டென்ஷன் ஆகி கையில வச்சிருந்த கத்தியை தூக்கி அடிக்க அது ஒரு கஃபர்ல போய் குத்தி நிக்குது. திரும்பவும் மூணு பேரும் பயந்து ஒரு ரூம்ல போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, கதவு சாத்திக்கிறாங்க. ஹீரோ அந்த கதவை குத்தி உடைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப பிபியோட போன் ரிங் ஆகுது. போன் ரூமுக்கு வெளியில கிடக்க ஹீரோவும் டென்ஷன் ஆகி அந்த போனை உடைக்கலாம்னு போகும்போது பார்த்தா அம்மா கிட்ட இருந்து தான் கால் வருது. கேஜிஎஃப் ரிங் டோனோட வேற வேற சும்மாவே ஹீரோ அம்மா சென்டிமெண்ட் ஆனவரு, அதனால அதுக்கு மேல பொறுக்க முடியாம போனை அட்டன் பண்றாரு. ஹீரோட குரலை கேட்டதுமே அம்மா பாசமா ரங்காவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்கியாப்பா, பிபி சந்தோஷமா இருக்கானப்பா அப்படின்னு அம்மா கேட்க ஹீரோவும் பிபியை பாத்துக்கிட்டு அவனும் சந்தோஷமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல அவனை நல்லபடியா பாத்துக்கப்பா, அவனோட எக்ஸாம் வேற பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்றாங்க. சரிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே காலை கட் பண்றாரு. ஒரு வழியா அந்த ஓட்ட வழிய கையை விட்டு கதவை திறந்துகிட்டு ஹீரோவும் உள்ள வர அடியாட்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா ஆரவாரம் பண்றாங்க. ஹீரோவும் அம்பானும் கூப்பிட அது வரைக்கும் ஓரமா நின்னுகிட்டு இருந்த ரைட் ஹேண்ட் பதில் அடிச்சு போய் ஜன்னல் கிட்ட வந்து அண்ணே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ சொன்னா நான் இவனுங்களை கொலை கூட பண்றேன் அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்றான். இனிமே இவனுங்க முகத்தை யாருமே பார்க்க கூடாதுன்னு ஹீரோ சொல்ல சரிண்ணே நான் இவங்க தலையை வெட்டி எடுத்துறேன் அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்றான். இல்ல இனிமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லை, இவனுங்க நம்ம மூஞ்சினை முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்டையும் சாந்தம் கிட்டையும் சாரி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல அவனுக்கு ரெண்டு பேரும் சாரின்னு சொல்றாங்க. பிபியுமே சாரி சொல்ல உன் சாரி இல்ல எனக்கு தேவையில்லை நல்லா இரு அப்படின்னு கோவத்தோட ஹீரோவும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியில வந்துடுறாரு. அழுதுகிட்டே வெளியில வந்து ஹீரோ சமாளிச்சுட்டு அப்படின்னு கெத்தா அடியாட்களுக்கு நடுவுல நடந்து வர ரைட் ஹேண்டும் அவர் மேல ஒரு கோட்டை போட்டு விடுறான். நம்ம டிரைவர் தாத்தா அவர் கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு ஒரு கூலிங் கிளாஸ போட்டு விட ஹீரோவும் ஜன்னல் கிட்ட வந்து பிபியோட போனை அவங்கிட்டே கொடுக்கறாரு. நீங்க இங்க படிக்கத்தான வந்தீங்க, நீங்க மட்டும் ஃபெயில் ஆனா அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோவும் மிரட்ட அப்படி அங்கே கட் பண்ணி காலேஜ் ரிசல்ட் வந்ததை காட்டுறாங்க. அதுல ஆதிவும் பிபியும் ஒரு சப்ஜெக்ட ஃபெயில் ஆயிருக்க சாந்தன் எல்லாத்திலுமே பாஸ் பண்ணிடுறான். அது பார்த்துட்டு மூணு பேருமே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது முன்னாடி ஹீரோ ஆட்களோட வந்து நின்னுகிட்டு இருக்காரு. ஹீரோவும் இப்ப பிளாக் ஷர்ட்டும் பிளாக் பேண்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதுக்காக அவங்களை அடிக்கிறதுக்காக குச்சி எடுத்துக்கிட்டு ஹீரோவும் ஹீரோட ஆட்களும் பசங்களை துரத்துற மாதிரி காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.